Good morning, friends. Welcome to our channel, Manna, the Taste of Home and Garden. இப்ப friends, நீங்க பாக்குறது நான் கேல் வந்து கேல்னு ஒரு கீரை அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப சத்துள்ள கீரை. இது வந்து இந்த ஊர்ல நல்லா விளையும். அப்புறம் ஸ்டேபிள் டயட்டா கூட இருக்குது. நமக்கு வந்து இப்போ அரைக்கீரை அதுக்கப்புறமா தண்டங்கீரை இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம நினச்சபடி வாங்க முடியாது. இங்கே வந்து அது மற்ற ஸ்டேட்லேருந்து வரும், ஸோ எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கே கிடைக்கிற கீரைகளை வாங்கி நம்ம அதை நம்மளோட ஸ்டைலில் சமைச்சு அதை டேஸ்ட்டாக சாப்பிட்றது, அப்படி தான் நாங்கள் பழகியிருக்கோம். இந்த கீரை வந்து மற்ற கீரைகளை விட இப்போ நம்ம அரைக்கீரை அப்புறமா முள்கீரை அப்புறம் சிறுகீரை அந்த மாதிரி நிறையா இருக்குது. அவைகளை காட்டிலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் டெக்ஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் ரொம்ப ஹெல்த்தியான கீரை. அதனால் நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை கூட எடுத்துப்போம். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ரெண்டு டைப்பு கீரைகள் நான் அறுவடை பண்ணுறது பார்க்குறீங்க. ஒன்று வந்து ரெட் ரஷ்யன் கேயோ, இன்னொன்று வந்து ப்ளூ கேர்ல் கேயோ. இந்த கேல் செடி வந்து ஸ்டெம் வச்சு பூ விட்டுருச்சு. இந்த பூ கூட இந்த ஸ்டெம் கூட எடிபிள் தான், சாப்பிட்லாம். இப்போ நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2 வீக்ஸில் இதில் எப்படியும் புது க்ரோத் வந்து மறுபடியும் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து பீட்டின்னு ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்ருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில், இந்த மாதிரி பிராசிக்கா டைப்ஸ் கேலு கேபேஜ் காலிஃப்ளவர் நம்ம வளர்த்தோம்னா இந்த பூச்சிகள் வந்து பச்சை புழு அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரௌன் புழு ஒன்று இருக்குது, அதுங்கெல்லாம் ரொம்ப காமன். அதுக்கு வந்து அதை வந்து ஸ்ப்ரே பீட்டின்னு ஒரு ஆர்கானிக் ஸ்ப்ரே இருக்குது. அது சாயிலேருந்து வர அந்த பாக்டீரியா அதை தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், நத்திங் கெமிக்கல். அதனால் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அதனால திருப்பி அந்த குட்டி குட்டி கேட்டர்பில்லர்ஸ் வந்து மறைஞ்சு போயிடும். இந்த ஓன் காமக்கேன் அதுக்காக அது பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நம்ம வந்து ஸ்குவாஷ்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட பூசணிக்காய் வெரைட்டி தான், ஆனால் இங்கே வந்து சம்மரில் நல்லா விளையக்கூடிய ஒரு வெஜிடபிள், அதனால நான் இதை வளர்த்துருக்கேன். இது வந்து பேட்டி பேன் ஸ்குவாஷ், அதுனா ஸ்கேலப் ஸ்குவாஷ்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இப்போ வந்து ஒரு கியூகம்பர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் பிக்லிங் கியூகம்பர். இப்போ பாவக்காய் பார்த்தீங்கன்னா இது வெள்ளை பாவக்காய் மாதிரி இருக்குது, பச்சை பாவக்காய் மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமான பாவக்காய் இருக்குது. இது கலிஃபோர்னியாலேருந்து ஒருத்தவங்க சீட் கொடுத்தாங்க. இந்த பூசணிக்காய் செடிகள் எல்லாம் இந்த ஸ்குவாஷ் டைப்பில் உள்ள பூக்களை அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூக்கள் கூட எடிபிள் தான். இது நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி, இப்போ பனானா ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ணுறோம் அதே போல் கொஞ்சம் மாவில் அந்த முக்கி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணுற சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன், அதுக்காக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது இதுவும் இன்னொரு பேட்டி பேன் ஸ்குவாஷ் வெரைட்டி. இது வந்து க்ரீன் வெரைட்டி, நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து அது எல்லோ வெரைட்டி. ரொம்பவே ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது, வெள்ளை கூட அழகாக தான் இருக்குது. அடுத்தது நான் இப்போ கொஞ்சம் க்ரீன் பீன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இது வந்து புஷ் பீன் வெரைட்டி, நம்ம மேலே கிளைம் பண்ணி போகாமல் இது வந்து நல்ல அப்படி ஒரு புஷ்டியாக இருக்கும், அதிலே பீன்ஸ் காய்க்குது. அதனால் அது கொஞ்சம் காய்ச்சிருக்கு. இப்போ ஒரு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வெதை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது இப்போ காய்ச்சிட்ருக்கு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு. இப்போ இது வந்து சைனா ஆஸ்டர்ஸ், அதில் வந்து பர்பிள் அண்ட் ஒயிட் வெரைட்டி, வயலட் ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த பூ. அதுக்கடுத்து நம்ம சாமந்தி, கேரட்டு. கேரட் வந்து இது லாங் இம்பரேட்டர்னு ஒரு வெரைட்டி, ஜூஸிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க போல், ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஈடிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கடிச்சு சாப்பிட ஊட்டி கேரட் மாதிரி க்ரன்ச்சியாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. கிட்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அப்படி ஒன்று பிடுங்கி கழுவி சாப்பிட்டுட்ருக்காங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கேரட்ஸ் வந்து கூல் டெம்பரேச்சர் க்ராப்னால நீங்கள் வந்து கூல் வெதர் டைமில் லெஸ் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங்கில் போடணும், அப்புறமா ஃபாலில் ஆகஸ்டில் போடணும். அப்போ நமக்கு கண்டினியூஸ் ஹார்வெஸ்ட் கிடச்சிட்டே இருக்கும்.
இது வந்து இந்த லயாட்ரஸ்ன்ற பல்பில் எப்படி தேனீக்கள் தேனீச்சி வந்து தேன் எடுத்துகிட்ருக்க அந்த ஒரு பிக்சர் எடுத்திருக்கோம். அப்பப்போ வரும், நாங்கள் என்ன பண்ணுவோம், விடாமல் அதை வீடியோ எடுத்துருவோம். இதெல்லாம் ரொம்ப எல்லா சீசன்லையும் எங்களுக்கு கிடைக்காது இந்த அழகெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. இது லயாட்ரஸ்ல அந்த செடியிலேயே அந்த பல்பு வெரைட்டியில் ஒயிட் கலர். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு பாருங்கள் அந்த தேனீச்சி. காரணம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த டைமில் அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அவங்க விண்டருக்கு தேவையானதையும் அவங்க தேன் எடுத்து சேர்த்து வச்சுக்க முடியும். இதுதான் எங்களோட மொத்த ஹார்வெஸ்ட்டு. Thank you for joining and God bless you all.